அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம நினைக்கிறது எப்பவும் நல்லதா இருந்தா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவருக்கு ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டாலோ, அப்படி இல்லைன்னா ஒரு சில அறிகுறிகளை உணர்ந்தாலோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல நாட்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாரோட நம்பிக்கையின்படி செல்வம் மற்றும் செழுமையின் கடவுளாக லக்ஷ்மி தேவி கருதப்படுறார். லக்ஷ்மி தேவி வசிக்கிற வீடுகளில் எப்போதுமே பணப்பற்றாக்குறை இருக்காது. அதுபோல வீடுகளில் வறுமை ஒருபோதும் வர்றதில்லை. அங்கே சந்தோஷமும் செழிப்பும் எப்பவும் இருக்கும். இது தவிர ஒரு வீட்டில் லக்ஷ்மி வசிக்க போகிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் ஏற்கனவே ஒரு சில அறிகுறிகளை உணர்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். உங்கள் வீட்டுக்கு செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவி வரப்போகிறார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச வீடாக உங்கள் வீடு மாறப்போகுது. லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் நல்ல செழுமையாக பசுமையாக வளர்ந்தாலே உங்களுக்கு நல்ல நாட்கள் வரப்போவத உணர்த்துகிற அறிகுறி தான் அது. துளசி செடி நல்ல தளத்தலன்னு பச்சையாக செழுமையாக வளர்றது, வாழை மரம் தழைச்சி வளர்றது, அதே போல் மணி பிளான்ட் வீட்டில் வச்சுருக்கிறது நல்லா செழுமையாக வளர்ந்தாலே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துகிற அறிகுறி தான் அது. லக்ஷ்மி தேவி வரக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பசி குறைவாக உணர்வாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய உணவு பழக்கம் மாறத் தொடங்கும். இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னா அந்த வீட்டில் குறைந்த உணவு கூட போதுமானதாக இருக்கும். இது தவிர அவங்க அசைவம் விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட அசைவ உணவுலேருந்து சைவ உணவுக்கு மாறிடுவாங்க. செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவி சுத்தத்தை விரும்பக்கூடியவள். நம்ம வீடை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பம் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. சுத்தமாக இருக்கக்கூடிய வீடுகளில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். காலையில் வீட்டிலேருந்து வெளியில் எதுவும் கிளம்பும் போது யாராவது அவங்க வீட்டு வாசலில் துடைப்பத்தோட நின்று பூட்டுறதுக்கு இருந்து அதை நம்ம பார்த்தோம்னா அதுவும் நல்ல நாட்கள் வர்றதுக்கான அறிகுறியாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் காலையில் எழும்போது சங்கு ஒளி கேட்டால் அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுது. அதனால தான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலையும் சங்கு ஒளி எழுப்பப்படுது. சங்கு மற்றும் அதனுடைய சப்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது. இதுவும் உங்கள் வீடு நிரந்தரமாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச வீடாக மாறப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துற சகுனம். சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு சில பொருட்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துற அறிகுறியாக கருதப்படுது. மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் நம்ம வீட்டில் மூணு பள்ளிகளை ஒரே நேரத்தில் பார்த்தோம்னா இது ஒரு அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்துற அறிகுறியாக எடுத்துக்கலாம். இப்படி மாலை நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே மூணு பள்ளிகளை ஒரே நேரத்தில் பார்த்தோம்னா லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய போகிறார் அப்படிங்கிறத உணர்த்துறது. அடுத்தபடியாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒருத்தருடைய வீட்டில் நிறைய கருப்பு எறும்புகளை பார்த்தா அதுவும் மங்களகரமானதாக கருதப்படுது. கருப்பு எறும்புகளுடைய படையை கண்டால் லக்ஷ்மி தேவியின் பார்வை உடனடியாக தூண்டப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். லக்ஷ்மி தேவி ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே அந்த வீட்டில் பண வரவு அதிகரிக்கிறதோட வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நல்ல நாட்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நல்ல கனவுகள் வரும். கனவுகளில் கடவுளை பார்க்கறது அதிர்ஷ்டமான ஒன்றாக கருதப்படுது. உங்கள் கனவுல எந்த ஒரு தெய்வத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துகிற அறிகுறி தாங்க அது. கனவுல பள்ளி ஆந்தை இதெல்லாம் பார்க்கறது ரொம்பவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது. இது போல விஷயங்களை கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத பணம் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துற அறிகுறி தாங்க இது. அடுத்ததா லக்ஷ்மி தேவியோட வாகனமா ஆந்தை கருதப்படும். நீங்க எங்கேயாவது ஆந்தைய பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல சகுனமா எடுத்துக்கணும். உங்க வீட்டுல சிட்டுக்குருவிகள் கூடு கட்டினுச்சுன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம்ங்க. சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுற வீட்டுல நிறைய மகிழ்ச்சி இருக்கும், நிறைய நல்லது நடக்கும், செல்வத்தின் வருகை அதிகரிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. லக்ஷ்மி தேவி செல்வத்தின் உருவமா பார்க்கப்படுபவர். லக்ஷ்மி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார சிக்கல்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்ததா நல்ல நேரம் நல்ல நாட்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்கிறத உணர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் இனிமையான சூழ்நிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கையிலையும் வறுமையிலே இருக்கிறோமே கஷ்டத்திலே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இதுபோல அறிகுறிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறாள் அப்படிங்கிறத உணர்த்துற அறிகுறி தாங்க இது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே செல்வ செழிப்பும் சந்தோஷமும் சேர்ந்து வரும்.
அப்படிங்கிறத கண் கூட உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.